ஹை வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஷோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாரதி கண்ணம்மா கிரிஞ்ச் ஃபைட் ரோல் தான் பார்க்க போகிறோம். அது என்னடா கிரிஞ்ச் ஃபைட் ரோல் அப்படின்னு பார்க்குறதுனால, கிட்டத்தட்ட பாரதி கண்ணம்மா சீரியலை பார்த்து கொஞ்சம் ஒரு விளாவரியாக பேசிக்கணும். விஜய் டிவியில் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு ஒரு சீரியல், பயங்கர சென்சேஷனாக போயிட்டுருக்கு சீரியல், அதுக்கு லட்ச லட்சமாக ஒரு சீரியல் அதில் இருக்காங்க. முக்கியமாக இப்போ பாரதி கண்ணம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே வர ஒரு சீன் வந்து வச்சுக்கோங்க, பயங்கர மீம்ஸ் பயங்கர வைரலாக போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து வச்சுக்கலாம் ஒரு ஃபைட் சீன் வந்து பயங்கரமான வைரலாக போயிட்டுருக்கு. அது என்னன்னா பாரதி கண்ணம்மாவுடைய குழந்தைய எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க, பாரதி கண்ணம்மா போட்டுற அப்படிங்களா அடிப்பாங்க, பறந்து வந்து அங்கே இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டில் இருக்கிற பொண்ணு வச்சு அடித்து பயங்கரமாக மொத்து மொத்து மொத்துன்னு மொத்துவாங்க. இதை பார்க்குற வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கர வெளியே வரும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளாம் பயங்கர சிரிப்பும் பயங்கர கவனம் வருது. இது சிங்கப்பெண்களை பாட்டு வேற கிரிஞ்சி ஃபைட் அப்படின்னா வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் வந்து யாருக்குன்னா ஹீரோயின் ஏன ஒன்று ஆச்சுன்னா சுற்றி இருக்கிறவங்க சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து அடிப்பாங்க, தட்டி கேட்பாங்க. சங்கரோட படத்தெல்லாம் பார்க்கலாம், ஹீரோக்கு வந்து எதனா ஒரு பிரச்சனை வச்சுக்கலாம் மாணவர்கள் பொங்கிட்டு வருவாங்க. ரமணா படத்தில் முருகதாஸ் படத்தில் வர மாதிரி வச்சுக்கலாம் மாணவர்கள் மக்கள்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வருவாங்க. ரஜினி படத்துக்கு அது மாதிரி வரும், அப்படி கூட்டம் கூட்டமாக வருவாங்க. ஏன்னா வந்து வச்சுக்கோங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தாங்க இந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து வச்சுக்கலாம் இந்த கண்ணம்மா வந்து காப்பாற்றுறதுக்கு வராங்க. இப்போ தாங்க முடியல. பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து இன்னும் சில விஷயங்கள் அற்புதமான சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் கேளுங்க. வேறு வெளியில் கேட்டு தான் ஆகணும். என்னென்னா இதில் நடிக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சிறப்பாக நடிப்பாங்க. ஆமாங்க, இந்த வெற்றிமாறன் சார் எல்லாரும் படத்து நடிக்க தூண்டு நாட்கள்ல அந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் தேர்ந்தாருன்னா சூப்பராக இருக்கும். பெரும் பெரும் நடிகர்கள் பட்டாலும் பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்போ அந்த ஹீரோ நடிக்கிறவரு கொடுக்குறாரு பாரு ஒரு எக்ஸ்பிரஷனு, சாமி இந்த கண்ணம்மா அதெல்லாம் கூட கொடுத்துக்கலாம். அவங்க மாமியார் இந்த குழந்தைங்கள் எல்லாருமே வந்து அழிச்சாட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரும் ஃபைட்டு மட்டும்தான் அதில் கிரிஞ்சாக இருக்குன்னு பார்த்தா மற்ற சீரியலுமே கிரிஞ்சு தான். கொடுமை அனுபவிச்சு ஆகணும்னு வெயில் இருந்தால் என்ன பண்ணுறது. இந்த ஃபைட் சீன்ஸை வந்து மீன் பேஜஸும் டுவெல் பேஜஸும் செம்மையாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி கண்ணம்மா வந்து பேக தூக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஃபைட் சீன்ஸும் போட்டு அந்த படத்தில் எப்படி அந்த பொண்ணுங்களாம் போட்டு அந்த ரவுடியை போட்டு துவச்சு விடுவாங்களோ அதே மாதிரி இந்த சீரியலோட இந்த ஃபைட் சீன்ஸ் வந்து டுவெல்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே போட்டு செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு தான் கொடுமையாக இருக்குது, எல்லாருக்கும் வெறி வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்ததுல நமக்கு அந்த சீரியல் மாரி வெறி வந்துருச்சு. அப்படி மாதிரியான ஒரு கடுப்பான ஒரு இது இருக்குது, செம்ம கிரிஞ்சாக இருக்குங்க, பார்க்கவே முடியல. அப்புறமா இன்னொரு ஒரு விஷயம், இந்த பாரதி கண்ணம்மாவுடைய கதை சுருக்கத்தை பற்றி வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தா செம்மையாக இருக்குது, அதை மட்டும் ஒரு டைம் நான் படிச்சிடுறேன் பாருங்க. கண்ணம்மாவுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் இந்த விஷயம் கண்ணம்மாவுக்கே தெரியாது, கண்ணம்மா புருஷன் பாரதிக்கும் தெரியாது. இரட்டை குழந்தையில் ஒரு குழந்தை லட்சுமி கண்ணம்மா கிட்ட வளர்ற விஷயம் பாரதியை தவிர எல்லாருக்குமே தெரியும். லட்சுமியோட அம்மா கண்ணம்மான்னு பாரதிக்கு தெரியாது. இன்னொரு குழந்தை ஏமா பாரதி கிட்ட வளரும், ஆனால் அது பாரதிக்கே தன் குழந்தைன்னு தெரியாது. என்போக்கும் ஏமா பாரதியோட குழந்தைன்னு தெரியாது, கண்ணம்மாவுக்கும் ஏமா தன் குழந்தைன்னு தெரியாது. ஏமாவும் லட்சுமி இரட்டையர்கள்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. பாரதி கூடன்ட்டு வெண்பாவை சொன்னது பாரதி தெரியாது. வெண்பாவே பாரதி கல்யாணம் பண்ணுறங்கிறது வெண்பாவே பாரதி கல்யாணம் பண்ணலங்கிறது கண்ணம்மாவுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரே டிஎன் டெஸ்ட்டுகளும் முடிஞ்சு போகிற விஷயம்தான். அப்படி முடிஞ்சால் சீரியலை யார் ஓட்டுறது, அப்புறம் யார் கலாய்கிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குதில்ல. ஒரே ஒரு விஷயம், சின்ன விஷயம் தான், இதை வச்சு சீரியல் சீரியல்னு சொல்லுவாங்க. எப்போ இவங்க கிரிஞ்சு சீரியல் செம்மையாக செய்கிறாங்க பார்ப்போம் தொடர்ந்து வர எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்கும். நன்றி, வணக்கம்.